இந்த பூனை இருக்கே பூனை, அது செய்யறதெல்லாம் குறும்பு, ஆனால் அது அடிக்க போனால் பாவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இந்த நாக் சிஸ்டம். அத்தனை அட்டுழியமும் பண்ணிவிட்டு மூஞ்சை அவ்வளோ பாவமாக வச்சுருப்பாங்க பாருங்கள். எப்படி தான் இவங்களால் இந்த நடிப்பை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னே தெரியல. இப்படி ஒரு சாதுவான மனுஷனை நாங்கள் பார்த்ததே இல்லை, எவ்வளோ அமைதியாக இருக்காருப்பா அப்படின்னு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு நடந்துப்பாங்க. நிஜமாகவே சொல்கிறேன்ப்பா, என்னோட நாக் சிஸ்டம் வந்து ஒரு பூனை தான் தெரியுமா, இந்த பூனை வர்ற போகிற சத்தம் கூட கேட்காது. அதே மாதிரி தான் அவர் வர்ற சத்தமும் கேட்காது, போகிற சத்தமும் கேட்காது. நடக்கும்போது அந்த சப்பல் சத்தம் கூட வராமல் எப்படி தான் நடப்பாரோ எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ சமத்து, அவ்வளோ நல்ல புள்ள. அவர் இழுத்து விட்ட 7.5 டென்ஷன் ஆகி ஏதாவது கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் கூட பாவமாகவே இல்லையா, எதுக்கு எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருக்க, என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு ரொம்ப அப்பாவி மாதிரி கேட்பாரு. ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணால் கூட இப்படி தான் பேசுவாங்க, காண்டாவும் இல்லையா. உண்மையாக சொல்லணும்னா இந்த நாக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பாவங்கிறத அவங்களே முழுசாக நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்க கஷ்டத்தை தவிர வேறு எதையுமே பார்த்ததில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த கஷ்டத்துக்கெல்லாம் அவங்களே தான் காரணங்கிறது அவங்களுக்கு புரியறதில்ல. அவங்களோட காலடியில் அவங்களே பள்ளத்தை தோண்டி தோண்டி மேலும் மேலும் ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க மட்டும் தனியாக போனால் பரவாயில்ல, கூடவே சேர்த்து அவங்களோட ஃபேமிலியையும் இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு பார்த்தியா நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னால் யார் தான் இவங்களை காப்பாற்ற முடியும். செய்யக்கூடாத ஏதாவது ஒரு தப்பை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. ஆனால் அதுக்கு காரணம் நம்ம தான்னு சொல்லி நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம். ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா கூட அதுக்கும் நம்ம தான் காரணம். ஏதாவது ஒரு பெரிய தப்பை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். எப்பயும் போல் பெருசாக அடாவடித்தனம் பண்ணி நம்ம வாயை அடைச்சி அவங்களால அந்த தப்புலேருந்து தப்பிக்க முடியலன்னா அவங்க கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் தான் இந்த ஐயோ பாவோங்கிற வேஷம். அவங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா வேறு மாதிரி ட்ராமா போட ஆரம்பிச்சிருவாங்க. சில சமயம் உடம்புக்கு ரொம்ப முடியாத மாதிரி பயங்கரமாக நடிப்பாங்க. நம்மளுக்கு இறக்கக்கோணம் ஜாஸ்திங்கிறதுனால அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியாது. என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த சமயத்தில் அவங்கள விட்டுற முடியாது இல்லையா, அதனால் அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ என்ன நடக்குது, அவங்களோட அதிகாரத்தால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிற சிச்சுவேஷனில் அப்பாவியாக நடித்து அவங்க கண்ட்ரோலுக்கு நம்மளை கொண்டு போயிடுறாங்க இல்லையா. எதையுமே நேர்மையாக நேர்கோணத்தில் யோசிக்கிற நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் புரியறதில்ல. அவங்களோட இந்த ட்ராமாவை நம்பி அவங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சுடுறோம். எப்படியாவது அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடணும்னு ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த சமயத்துலேயும் அவங்க சேட்டைக்கு மட்டும் எந்த பஞ்சமும் இருக்காது. கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்போம். வீட்டுக்கு வந்துட்டு மாத்திரையை சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்டோம்னு வைங்களேன், என்னத்த மாத்திரை கொடுத்தாங்களோ, கரெக்டான மாத்திரையை கொடுக்கல, எதுவுமே சரியாகலை, எல்லா வழியும் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வேறு ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த டெஸ்ட் எடுக்கணும் அந்த டெஸ்ட் எடுக்கணும்னு மறுபடியும் ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் கூப்பிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம். எல்லா டெஸ்ட்டுமே நார்மலில் தான் வரும். எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக வருது, அப்படி இருந்தும் ஏன் தான் என் உடம்பு இப்படி படுத்துதோ தெரியலையேன்னு மறுபடியும் ட்ராமா பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம இவங்கள ஒரு செகண்ட் கூட அசராமல் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம அவங்கள எவ்வளோ நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாலும் மறுபடியும் நம்மக்கிட்ட குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. சப்போஸ் சூடு தண்ணி வச்சு கொடுத்தோம்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நீ என்னை ஒழுங்காக கவனிச்சாதானே எனக்கு உடம்பு சீக்கிரம் சரியாகும், நீ சரியாகவே கவனிக்க மாட்டேங்கிற, அதனால தான் எனக்கு உடம்பு சரியாகவே மாட்டேங்குதுன்னு அதுக்கும் நம்ம மேலேயே பழி போடுவாங்க. இப்போ மட்டும் எங்கள் அம்மா என் கூட இருந்தால் என்னை எப்படி கவனிச்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு கம்பேர் பண்ணி வேற நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. இவங்க இப்படி பண்ணுற டார்ச்சர் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, இவங்க நம்மளை படுத்தின பாட்டில் நம்ம உடம்பு ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம இவங்களை எவ்வளோ ட்ரை பண்ணி கவனிச்சுக்கிட்டாலும் நம்மளை மறுபடியும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயமும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு எப்போயாவது உடம்பு ரொம்ப முடியாமல் போச்சுன்னா அப்போவே தான் இவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடும். ஏன்னா அவங்க நார்மலாக இருந்தால் நம்மளை கவனிச்சுக்கணுங்கிற சிச்சுவேஷனுக்கு அவங்க போயிடுவாங்க இல்லையா, அதனால் உடனே அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த சமயத்தில் நம்ம தான் அவங்கள கவனிச்சுக்க ஆரம்பிக்கணும். நமக்கு சேவை பண்ணுற விஷயம்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் உடனே அவங்க சொல்கிற வார்த்தை, இந்த சின்ன பிரச்சனையை கூட நீ தாங்க மாட்டியா, ஒன்றும் இல்லை எந்திரிச்சு வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நம்ம தான் பெருசாக ட்ராமா பண்ணுறோன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு சளி பிடிச்சா அவங்களுக்கு நிமோனியாவே வந்துடும். நமக்கு தலைவலினா அவங்களுக்கு ஒத்த தலைவலி வந்துடும். நம்மளுக்கு ஜுரம்னா அவங்களுக்கு விஷ காய்ச்சலே வந்துடும். நமக்கு முதுகு வலினா அவங்களுக்கு முட்டி வலி வந்துடும். ஒருவேளை நமக்கே உடம்பு சரியில்லைன்னு அவங்கள கவனிக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கோம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு அவங்க மேலே கொஞ்சம் கூட அக்கறையோ அன்போ இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆக மொத்தத்தில் குட்டிக்கரணம் போட்டாவது அவங்க நினைக்கிற விஷயத்த அவங்க சாதிக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க.
நம்ம அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தாகணுங்கிறதுல அவங்க குறியாக இருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் சப்போஸ் அடித்து வாங்க முடியலன்னா இப்படி நடித்து வாங்குவாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கப்பலே கவுந்துருச்சுங்கிற மாதிரி பயங்கர பில்டப் கொடுப்பாங்க, பயங்கர சோகமாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி நம்ம முன்னாடி ரொம்ப சோகமாக நடமாடிட்டு இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளே மனசு தாங்காமல் போய் சொல்லிடுவோம் இல்லையா, சரி விடுங்க ஆனது ஆச்சு எப்படியோ ஒன்று இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலான்னு நம்ம வாயிலிருந்தே வர வைக்கிற அளவுக்கு நடிப்பாங்க. ஆக மொத்தம் இவங்களோட இந்த ட்ராமா மூலமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒன்று, இவங்க அதிகாரத்துக்கு பயந்து நம்ம தோற்று போயிடுறோம். இவங்களோட அதிகாரம் செல்லும்படி ஆகாத நேரத்துலையும் இவங்களோட இந்த அப்பாவித்தனமான ட்ராமாவை நம்பி மறுபடியும் தோற்று போயிடுறோம். ஒன்று, இந்த நார்சிஸ்ட் நம்மளை லாஜிக்காக யோசிக்க விடுறதில்லை. அப்படி இல்லைன்னா நம்மளோட இமோஷனல் திங்கிங் மூலமாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற லாஜிக்கை நம்ம தெளிவாக பார்க்கறதில்ல. கடைசி வரைக்கும் இவங்களோட இந்த ட்ராப்பில் அடப்பட்டு கிடக்கணுங்கிற தண்டனையை நமக்கு நம்மளே தான் கொடுத்துக்கிறோம் இல்லையா? இவங்களுக்கு பாவம் பார்த்து இவங்களை காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருக்கோம். நிஜமாகவே நம்ம பாவமான சூழ்நிலையில் நிற்கும்போது நமக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கவே மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு பாவம் பார்க்குறத நிறுத்திட்டு நீங்கள் பாவமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே காப்பாற்றிக்கோங்க. ஒருவேளை உங்களால் வெளியே போக முடியலைன்னாலும் நீங்கள் பாவமான சூழ்நிலைக்கு போகாதபடி இவங்களோட இந்த ட்ராமாவை நம்பி ஏமாறாமல் உஷாராக இருந்து பழகுங்க. ஏன்னா இவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது பாம்புக்கு பால் வாத்த கதையாக தான் போயிடும். இவங்களுக்கு உதவி பண்ணுறேங்கிற பேரில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு காலத்துக்கும் அவஸ்தப்படாதீங்க, கவனமாக இருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா, இந்த வீடியோஸ் நம்மள மாதிரி ப்ராப்ளமில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னு நீங்கள் நினச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதும் இந்த பிரச்சனையை பற்றி புரியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பாக நினச்சிக்கோங்க. ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறோம்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கும் நார்சிசம் பற்றி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷனாகவும் அது இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லுங்கள். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். Take care, stay safe, bye friends.